மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதில் 3:14 தேவனை சேவிப்பது விருதா, அவர் கட்டளைகளை கை கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? என்னவா தேவனை சேவிக்கிறதெல்லாம் விருதா, அவருடைய கட்டளையை கை கொண்டு நடக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறாங்களாம் ஒரு கூட்டம். இது மாதிரி தான் சிலர் இன்றைக்கி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினேன், ஆண்டோடைய வார்த்தையெல்லாம் கை கொண்டு தான் நடந்தேன், கர்த்தருக்கு பயந்து தான் நடந்தேன், என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு பயந்து என்ன பிரயோஜனம்? உண்மையாக நடந்து என்ன பிரயோஜனம்? உத்தமமாக வாழ்ந்தேன், டெய்லி ஜபம் பண்ணேன், டெய்லியும் தான் பைபிளை வாசித்தேன், ஞாயிற்றுக்கிழமை தோறும் தான் ஆலயத்துக்கு ஓடுனேன், நல்ல காணிக்கையும் தான் கொடுத்தேன், தசம பாகம் தான் கொடுத்தேன், ஆனால் என்ன பிரயோஜனம்? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜபத்திற்கு பதில் தாமதிக்கும் போது, துன்பங்கள் அடுக்கடுக்காய் வரும்போது, போராட்டங்கள் கடல் அலைய போல ஓயாமல் வந்து கொண்டிருக்கும் பொழுது, சிலர் உள்ளத்தில் இப்படி தான், ஆண்டவரை சேவித்து என்ன பிரயோஜனம்? சோர்ந்து போயிடுறோம். பக்தியாக இருந்து என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு பயந்து தான் நடந்தேன், என்ன பிரயோஜனம்? இல்லை, நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை விட நம்முடைய வாழ்க்கையின் முடிவு ரொம்ப முக்கியம். பாடும் உபத்திரம் வந்துருச்சுன்னா ஆண்டவரை விட்டுட்டு ஓடிடக்கூடாது, ஜபத்தை நிப்பாட்டிடக்கூடாது. ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியம் பாராட்டும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் தெரியுங்களா? அதே மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:17-18 சொல்கிறாரு, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே. என் சம்பத்துனா யாருங்க? ஆண்டவருடைய சம்பத்து யாருங்க? நம்ம தாங்க. ஆண்டவர் சொல்கிறார் என் சொத்து அது, இயேசு சொல்கிறார் என் சொத்து, சபை என் சொத்து, என் பிள்ளை என்னுடைய சொத்து, அதை நான் சேர்க்கிற நாள் ஒன்று இருக்கு, வருகையின் நாள். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கேட்றாதீங்க, ஆண்டவரை சேவிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் கேட்றாதீங்க, அது விருதான்னு சொல்லிடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டதுனால எனக்கு என்ன லாபம்? இல்லை, அவருடைய சம்பத்தை சேர்க்கும் நாளிலே ஆண்டவர் சொல்லுவாராம், அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நானும் அவர்களை கடாட்சிப்பேன். பார்த்தீங்களா? எஸ், அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், ஜபிக்கிறவனுக்கும் ஜபம் பண்ணாமல் இருக்கிறவனுக்கும், ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவனுக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கும் கர்த்தருக்கு பயப்படாமல் வாழ்கிறவனுக்கும், ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாமல் இருக்கிறவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பீர்கள். தேவ ஜனமே, வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசுவை விட்டு விடாதிருங்கள்.